ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா சமையல். டுடே பார்க்க போகிறது இலை அடை. இலை அடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், அது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இலை அடை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இடியாப்ப மாவு ஒரு கப் எடுத்துருக்கேன். ரேசன் அரிசியிலே நல்லா அழகாக வாஷ் பண்ணி நல்லா சுத்தமாக காய வச்சு அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம 3 மந்த்ஸுக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். சில்வர் டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். அப்பப்போ வெயிலில் எடுத்து வச்சோம் அப்படின்னா அதில் பூச்சி வரவே வராது, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அந்த மாதிரி ரெடி பண்ணினா இடியாப்ப மாவு தான் இது. கொஞ்சம் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். அப்புறம் அவுல், சிவப்பு அவுல் எடுத்திருக்கேன். நல்லா ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுருக்கேன். சிவப்பு அவல், தேங்காய் துருவல் 1 கப் எடுத்திருக்கேன். ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் சுகர் வச்சுருக்கேன். வாசனைக்கு, அதாவது ஸ்டஃபிங் செய்வோம் இல்லையா, அதுக்கு வாசனைக்கு 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அப்புறமா நம்ம தட்டி சேர்த்துக்கலாம். அப்புறம் கருப்பு எள் சேர்த்துருக்கேன். இந்த கப்புக்கு 1 கப் மாவு சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் இடியாப்ப மாவு எப்படி பசைவோமோ அந்த பதத்துக்கு நம்ம பசைஞ்சால் போதும். வச்சுக்கோங்க, ஒரு ஒரு அரிசி கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சமைச்சிக்கிட்டே இருந்தீங்க, அதில் தான் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும். இந்த நான் வச்சுருக்க அரிசிக்கு 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் நம்ம வந்து 1.5 கப் தண்ணி, இது 1 கப் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக ஒரு டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்க்கலாம். இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும். நல்லா கொதிக்கட்டும், அப்போ நம்ம மாவு சேர்த்தா போதும். லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சிச்சு, மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். இதில் நம்ம என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா 1.5 கப் தண்ணி சேர்த்தோம் இல்லையா, கொஞ்சோண்டு உப்பு, டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கேன். இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறணும். ஒரேடியாக போட்டு கிளறினீங்கன்னா திக்காயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறணும். இது நல்லா திரண்டு இப்படி வரும். ஒரு மாவு கூட ஈரம் இல்லாமல் இருக்கக்கூடாது, எல்லாமே நல்லா ஈரமாக இருக்கணும். நல்லா அப்படி திரண்டு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஈர துணியோ இல்லைன்னா இதோட லிட்டோ எடுத்து நம்ம மூடிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இடியாப்பம் செஞ்சோம்னா கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவு. கரெக்டான பதம் இதுதான், 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் தண்ணி. இது கரெக்டான பதம். நம்ம இப்படியே பிசைஞ்சிக்கலாம். இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம், நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா கையில் சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். மெல்ட் ஆயிடுச்சு, இப்போ நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம். வதக்கிக்கலாம். தேங்காவோட ஈரத்தன்மை நல்லா போகிறது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய 2 ஏலக்காவை கொட்டிடலாம். எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் வறுத்த உடனே நம்ம அவ்வளோ சேர்த்துடலாம். தேங்காய் நல்லா வதங்கிச்சு, இப்போ ஊற வச்சுருக்கக்கூடிய நம்ம அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு 1 கப் நாட்டு சக்கரை சேர்த்துடலாம். இது போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வெள்ளம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம். அவுல் வந்து நான் தான் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு அவுல் சேர்க்கணும்னு கட்டாயம் கிடையாது. எனக்கு அவுல் சேர்க்கலாம் அப்படின்றதுனால நான் சேர்த்துருக்கேன். தேங்காய், எள், கசகசா, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, வேர்க்கடலை எது பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. நல்ல நெய்யெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. தேங்காய், எள், சிவப்பவல், நாட்டு சர்க்கரை, ஏலக்காய், இதையெல்லாம் சேர்த்து நல்லா கிளறியாச்சு. இப்போ அந்த ஏலக்காவோட வாசனை, தேங்காவோட வாசனை, எள், நாட்டு சர்க்கரைலாம் சேர்ந்து ஒரு நல்ல வாசனை இருக்குது. இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும் ஆயில். இது வந்து நெய் நல்லா கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஆற வச்சிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இறுகிடும். இப்படி சேர்த்து வச்சுக்கலாம். வச்சிட்டோன்னா அந்த ஒயிட் மாவு இருக்கு இல்லையா, அதெல்லாம் பிசைஞ்சு கையில் பிசைஞ்சு சாஃப்ட் பண்ணுறது வரைக்கும் இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம பசைய ஆரம்பிச்சிடலாம். நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் பசையணும். உங்களுக்கு கையில் ஒட்டுச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இலை எடை செய்கிறதுக்கு சரியான பக்குவம் இது தான். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நான் தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு துணி போட்டிருக்கேன். ஸ்டவ் வந்து ரொம்ப சிம்மில், லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கழுவி வச்சுருக்கேன். இது எல்லாம் எடுத்து 2-3 நாள் ஆயிடுச்சு, ஸோ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதில்
கொஞ்சமாக ஒரே ஒரு ட்ராப்ஸ். இது தேங்காய் எண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் சமையல் எண்ணெயில் கூட செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்படி நல்லா தரட்டிக்கோங்க. ஆச்சு, இப்போ நம்ம இதில் இந்த பூர்ணத்தை வச்சிடலாம். இது மாவில் இந்த மாதிரி பூர்ணம் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடணும். இப்படி நம்ம ஒட்டி விட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வந்துடும். இது மாதிரி நம்ம நிறைய செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம துணி மேலே அழகாக ஒன்று ஒன்றா அடுக்கிடலாம். சூப்பராக இலை எடை ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வேக விடணும். இந்த வாழையில வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்றதுனால நம்ம வாழையிலையில் செஞ்சு சாப்பிட்லாம். இதை இது வந்து பித்தம் கபம் வாதம் மூன்றையுமே வந்து இந்த வாழையிலை வந்து சரி பண்ணும் ஆற்றல் வந்து இதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இலை கொஞ்சம் பழுத்துருச்சு. நம்ம அழகாக அந்த துணி எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமான ஃப்ளேம் வைக்கக்கூடாது, ஸ்லோ ஃப்ளேம் வச்சா போதும். இதை மாதிரி துணியை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதோட லெட் எடுத்து மூடிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் வேக விட்டால் போதும். இப்போ திறந்து பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு, எடுத்து வச்சிடலாம். இந்த வாழை இலையில் வந்திருக்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்ல வாசனையாகவும் இருக்கும். இதை நம்ம எடுத்து தட்டில் வச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியான இலை எடை ரெடி. நீங்களும் இது மாதிரி லாக்டவுன் பீரியடில் உங்கள் வீட்டில் இருக்க பொருள் வச்சே ரொம்ப டேஸ்டியாக செய்யுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஆவி கட்டி சாப்பிட்டு நாட்டு சக்கரைலாம் சேர்க்குறது குழந்தைங்களுக்கு அயன் நல்லா பூஸ்ட் பண்ணும். அதனால் இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப தேங்க்யூ ஃபார் வியூவர்ஸ்.